இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூடங்குளம் அணுமின் நிலையம் அதை பற்றி பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூடங்குளம் அணு உலைகள் குறித்து மக்களிடம் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அச்சம் இப்பொழுது ஒரு பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் ஜப்பானில் ஏற்பட்ட விபத்து, ஃபுகுஷிமாவில் ஏற்பட்ட சுனாமி, அதன் காரணமாக அங்கு அணு உலைகள் பாதிக்கப்பட்டது, கதிர்வீச்சு தாக்கம் ஏற்பட்டது ஒன்று. தெற்கு பிரான்சில் ஏற்பட்ட அணு ஆலைகளில் உலைகளில் நடைபெற்ற விபத்து, இதன் காரணமாக உலக அளவிலேயே ஒரு கவலையும் அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. அது இந்தியாவில் இன்றைக்கு கூடுதலாக வந்திருக்கிறது. கூடங்குளம் பகுதியில் மக்களிடம் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அச்சத்தை எப்படி போக்குவது, மக்களுடைய பாதுகாப்பை எப்படி முன்னிறுத்தி அறிவியல் ரீதியாக ஏற்பாடுகளை வலுப்படுத்துவது, இது பற்றியெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு அரசு சாராத அணுசக்தி துறையில், அறிவியல் துறையில் ஞானம் செறிந்த வல்லுநர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த அணு உலைகள் அவற்றினுடைய பாதுகாப்பு பற்றியும், அந்த அணு உலைகள் அமைந்திருக்கிற சுற்றுச்சூழலில் அந்த அணு உலைகளில் ஏதாவது நடைபெற்றால் அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் ஒரு யதார்த்தமான ஒரு ஆய்வு நடத்தப்பட வேண்டும். அந்த ஆய்வு அறிக்கை மக்களிடம் விரிவாக கொண்டு செல்லப்பட வேண்டும். மக்களுடைய பயம் போக்கப்பட வேண்டும். உண்மையில் உலைகளினுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதெல்லாம் நிரூபிக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் கூட இந்தியாவில், ஜப்பானிலேயே தொழில் வளர்ச்சி, தொழில்நுட்பம் வளர்ந்த அந்த நாட்டிலேயே அணு உலைகள் குறித்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பல பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்தியா போன்ற நாட்டில் இன்றைக்கு அணு கழிவுகளை எப்படி அகற்றுவது, ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட அணு உட்பொருள்களை எப்படி பாதுகாப்பது, இது பற்றியெல்லாம் எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தெளிவான ஞானம் எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. எனவேதான் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு தெளிவான ஒரு அணு கொள்கையே இன்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அதனை கேட்டிருக்கிறோம். 2005 ஒரு தெளிவான அணு கொள்கையை அரசு கை கொள்ள வேண்டும். அந்த அணு கொள்கை என்ன என்பதை மக்களிடம் பொதுவாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். இதுவரையிலும் அரசு அப்படி ஒரு விவாதத்திற்கோ ஒரு அணு கொள்கையை இன்றைக்கு மக்களிடம் வைப்பதற்கோ தயாராக இல்லை. கூடங்குளம் அணு மின் நிலையத்தை பற்றி பேசும்போது உங்களது அதிகாரப்பூர்வமான நாளிதழ் ஜனசக்தியில் சில நாட்களுக்கு முன்பு இந்த மாதிரி அணுசக்திகள் உற்பத்தி, அதாவது அணுசக்தி கூடங்கள் உற்பத்தி ஆகும்போது அது தடுக்கக்கூடாதுன்னு எழுதியிருந்தாங்க. அப்போ இந்த அணு மின் நிலையத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? அணுசக்தி என்பது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 17-18 அணு உலைகளுக்கு மேல் இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றன இந்தியாவில். எனவே இன்றைக்கு அணு உலைகளே இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட முடியாது. நாம் இப்பொழுது புதிதாக கட்டப்படுகிற அணு உலைகளை பற்றி விவாதிக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே கல்பாக்கத்தில் இன்றைக்கு அணு உலை இருக்கிறது. எனவே இந்தியாவை பொறுத்தவரை அணு உலைகள் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அணு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவினுடைய மொத்த அணு மின்சார உற்பத்தியில் ஒரு 2.8% அல்லது 3% மேல் அணு மின்சாரம் இருக்கிறது. கூடங்குளம் அல்லது ஜைதாப்பூர் அல்லது வேறு சில இடங்களில் புதிதாக அணு உலைகள் கட்டப்பட்டு அவற்றை செயல்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நேரத்தில்தான் ஜப்பானிலும் பிரான்சிலும் விபத்துகள் நடைபெற்று ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய சூழலில் இந்த பிரச்சனை விவாதிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை போய் பார்வையிட்டிருக்கார். பார்வையிட்டு எந்தவித ஆபத்தும் கிடையாது, அந்த வேலையை தொடங்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நினைக்கிறது? அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர். அவர் குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்னர் அணுசக்தி துறையில் பணியாற்றியவர், அணு சோதனைகளிலெல்லாம் ஈடுபட்டவர். திரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற பொழுது அணு சோதனை நடைபெற்ற பொழுது அந்த குழுவில் அங்கமாக இருந்தவர் திரு அப்துல் கலாம். எனவே அவர் அடிப்படையில் இந்த அணு கொள்கை, அணு சக்தி அல்லது அணு சோதனைகளை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு நபராகத்தான் அவர் கருதப்படுகிறார். எனவே தான் அவர் சொல்லுகிற கருத்தை பாதுகாப்பாக இருக்கிறது என்று அவர் சொன்னாலும் அதை ஏற்பதற்கு மக்களிடம் தயக்கம் இருக்கிறார்.
ஏன்னா மக்கள் ஏன் தயக்கம் காட்டுகிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். திரு அப்துல் கலாம் சொல்வதாலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை மக்களுக்கு போட முடியாது. அப்துல் கலாம் என்றாலும் மக்களுக்கு அச்சம் இருக்கிறது. ஏனென்றால் அப்துல் கலாமை பற்றியே மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. இவர் அணு மின்சாரம் அல்லது அணு சக்தி அல்லது அணு உலைகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் என்று கருத்து மக்களிடம் இருக்கிறது. எனவே தான் அவர் சொல்லுகிற பொழுது அந்த கருத்தை அவர் பாதுகாப்பு சரியாக இருக்கிறது என்று சொன்னாலும் அதனை ஏற்பதற்கு மக்கள் தயங்குகிறார்கள். இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் காரணமாகத்தான் அரசாங்கத்தை சாராத திரு அப்துல் கலாமை அரசு சார்ந்த ஒருவராகத்தான் பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தவர், அதற்கு முன்னர் பல்வேறு அணு சோதனைகளில் பங்கு பெற்றவர் அரசாங்கத்தினுடைய சார்பில். எனவே அவரை ஒரு அரசு சார்ந்த நபராகத்தான் மக்கள் கருதுகிறார்கள். எனவே அரசு சாராத அதே நேரத்தில் அணு அறிவியலில் ஞானம் செறிந்தவர்களின் வல்லுநர்களின் குழு ஒன்று ஆய்வு செய்து மக்களுக்கு நம்பகமான முறையில் அந்த கருத்துக்களை சொன்னால் மக்கள் அதனை ஓரளவிற்கு பொருட்டாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த அரசு சாராத வல்லுநர்களினுடைய கருத்து மக்களிடம் போவதற்கு பெரிதும் ஏதுவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உங்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையே எனக்கு நேரத்தை ஒதுக்கி கேப்டன் டிவிக்கு பேட்டி எடுத்து வைக்க நன்றி. வணக்கம் நேயர்களே. மீண்டும் வேறொரு தலைவருடன் அடுத்த அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.